எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் அப்டேட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏப்ரல் அப்டேட் டீட்டெயில்ஸ்க்கு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் டீட்டெயில்ஸோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 18 new யூனிஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 18 யூனிஃபார்ம்ஸ் என்னென்ன, அதுக்கான கிறிஸ்டல் ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். தேனஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 கிறிஸ்டல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டிஸ்கவுண்ட் தான், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இது வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா சைடில் வந்து யூனிஃபார்மோட ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1050 கிறிஸ்டல்ஸ். அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி லைன் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், 100% சான்ஸ் ஃபார் இம்யூனிட்டி டு ஆல் டேமேஜ் 3 seconds கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவுமே நல்ல விஷயம், எல்லா டேமேஜுக்கும் ஒரு இம்யூனிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக கேப்டன் மார்வல் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சர்வைபிலிட்டி வந்து கேப்டன் மார்வலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் மேன், நெபியூலா, பிளாக் விடோ, ரோனின், ஹல்க், வார் மிஷின், ராக்கெட் ரக்கூன், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 1050 கிறிஸ்டல்ஸ் தான். அண்ட் தென் ஆண்ட்மேன் வந்து பார்த்திங்கன்னா 750 கிறிஸ்டல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆண்ட்மேன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து 750 கிறிஸ்டல்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24th ஏப்ரல்லேருந்து மே 7th வரையும் இது வந்து இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஹேண்ட்மேனுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து அவர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அவருக்கு வந்து 1050 தான் கொடுத்துருக்கணும். பட் ஹேண்ட்மேன் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ஒரு 10 months முன்னாடி தான் கொடுத்தாங்க, அதனால் வந்து அவருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹேண்ட்மேனோட ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. காட் பிரேக் இம்யூனிட்டி வந்து யூனிஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க, இது உண்மையிலேயே ரொம்பவுமே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் டீம் சூட்ஸ் பார்த்திங்கன்னா அதே கிறிஸ்டல் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அச்சோ, நம்ம இதில் வந்து என்ன யூனிஃபார்ம் வாங்குறது, டீம் சூட்டு பெஸ்ட்டாக இல்லை என்டிஎம் சூட் வந்து பெஸ்ட்டாக, எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாட்ஸ் தான், ஒரே ஸ்கில்ஸ் தான். நீங்கள் இது கவனிச்சிங்கனாலே தெரியும். பேண்ட்மேன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 15% இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் அட்டாக், அதுக்கப்புறம் காட் பிரேக் இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்டிஎம் காஸ்டியூமும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 15% இன்க்ரீஸ் ஆல் அட்டாக், காட் பிரேக் இம்யூனிட்டி. அதனால் நீங்கள் வந்து ரெண்டுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பட் வாங்குறது ரொம்ப நல்லது. அது ஏன் நான் வந்து சொல்கிறேன், பட் ரெண்டுத்தில் எது வாங்குறது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ எல்லாருமே கண்டிப்பாகவே வந்து என்டிஎம் காஸ்டியூம் தான் வாங்குவீங்க. டீம் சூட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக லுக்கு கிடையாது. நீங்கள் இந்த அவெஞ்சர் என்டிஎம் சூட்டு மட்டுமே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 10 யூனிஃபார்ம்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 11000 கிறிஸ்டல்ஸ் வந்து ஆகும். நான் வந்து என்டிஎம் காஸ்டியூம் சூட் மட்டும்தான் வாங்க போகிறேன், டீம் சூட் வந்து நான் இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல. சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறப்போ அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில்லாக வந்து கொடுக்கும். அதுதான் வந்து சிங்க்ரனைஸ் எஃபெக்ட்.
அதனால் நீங்கள் வந்து ரெண்டு யூனிஃபார்ம் வந்து வாங்குறப்போ உங்களுக்கு சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் வாங்குறப்போ இன்னொரு யூனிஃபார்முக்கும் கண்டிப்பாகவே வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பெசிஃபிக் யூனிஃபார்ம் வந்து அவங்களோட யூனிஃபார்ம் ஆப்ஷன், யூனிஃபார்ம் ரேங்க், அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிங்க்ரனைஸ் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ரேங்க், யூனிஃபார்ம் ஆப்ஷன், யூனிஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சிங்க்ரனைஸ் யூனிஃபார்மோட ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும், நம்ம டீம் சோட்டை வந்து மித்திக் லெவல் கொண்டு போனோன்னே வண்டியும் காஸ்ட்யூமும் வந்து பார்த்திங்கன்னா மித்திக் லெவல் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் வந்து லெவல் அப்கிரேட் பண்ணாலே இன்னொரு யூனிஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்கிரேட் ஆகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது இமேஜை நீங்கள் பார்த்தா தெரியும், ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரனைஸ் யூனிஃபார்ம் ஆக்டிவேட் போனஸ் ஆப்ஷன். இது வந்து எப்படி ஆக்டிவேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கேப்டன் மார்வல் ரெண்டு யூனிஃபார்மே வந்து நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டுமே இந்த போனஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு யூனிஃபார்ம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு யூனிஃபார்ம் டீம் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டிஸ்கவுண்ட்லேயே இருக்கும். எந்தெந்த யூனிஃபார்முக்கெலாம் வந்து சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், அயன்மேன், ராக்கெட் ரங்கன், பிளாக் விடோ, வார் மிஷின், நெபியூலா, ஆன்ட்மேன், இந்த எட்டு பேருக்கு வந்து இந்த சிங்க்ரனைஸ் எஃபெக்ட் வந்து அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெபியூலா அண்டு ஹாக்கை இந்த ரெண்டு பேரையும் வந்து நீங்கள் லெவல் 70 வரையும் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்த தேனோஸ் டயர் 3 ஸ்கில்லையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்பவுமே வந்து மரண மாசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹிட்ஸு நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் ரொம்பவுமே ஹை லெவலில் இருக்குது. இது வரைக்கும் அந்த டயர் 3 கேரக்டர்ஸ்லேயே வந்து தேனஸோட டயர் 3 வந்து ஸ்கில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் டேமேஜ் வந்து இருக்குது. 500 ஹிட்ஸ் வரையும் போகுது, 500 ஹிட்ஸுக்கு மேலே வரையும் போகுது. நம்ம டாப் டயர் 3 ஷரன் அப்புறம் லூனா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 250 ஹிட்ஸ் வரையும் தான் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 500 வரையும் போகுது. உண்மையிலே வந்து தேனஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு டயர் 3யாக இருப்பார். தேனஸோட டயர் 3 ஸ்கில் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவெஞ்சர் எண்டிங்கும் லெஜெண்டரி பேட்டிலும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூவியை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லெஜெண்டரி பேட்டில் ஆடுங்க. ஏன்னால் இது ஆடுறது மூலமாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்பாய்லராக வந்து அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லெஜெண்டரி பேட்டிலில் என்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வார் மிஷின் வந்து 6-star கொடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து 6-star வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அவைலபிள் கிடையாது. அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கான ரிவார்ட்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நார்மலான ஒரு ரிவார்டு தான், அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து அட்ராக்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 கிறிஸ்டல்ஸுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கான ரிவார்ட்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 கிறிஸ்டல்ஸ் வந்து தராங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஒரு அவேக்கனிங் ஐஎஸ்ஓவும் தராங்க. அதுக்கப்புறம் சிடிபி ஆஃப் ரீச் தராங்க கைஸ். அது கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தேனஸ் டைப் என்ஹான்ஸ்மெண்ட்டு ஸ்டேஜ் 6 வரையும் கொண்டு போனால் தான் உங்களுக்கு இந்த சிடிபிஎஃப் ரேஜ் கிடைக்கும். அப்புறம் புது கேம் மோட் வேர்ல்டு ஈவெண்ட் மோட் உள்ள இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைமிங் மட்டும்தான் வந்து அவைலபிளில் இருக்கும், எப்போயுமே வந்து அவைலபிளில் இருக்காது. இந்த ஈவெண்ட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீம் ஒரே கேரக்டர் வச்சு மட்டுமே வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீம் அண்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்ல்டு ஈவெண்ட் மோடு வந்து நீங்கள் வந்து விளையாடணுன்னா நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லிமிட்டட் டைமில் மட்டும்தான் வந்து இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எப்போ வேணாலும் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைம் முடிகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 2 மட்டும்தான் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து 8:30 வந்து ரீசெட் ஆகும். நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும், அப்போ தான் வந்து விளையாட முடியும். எல்லா ஏஜெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டயர், ரேங்க், யூனிஃபார்ம், கஸ்டம் கின், காமிக் கார்டு இருக்கிறது தான் வந்து இந்த கேம் வந்து விளையாட முடியும். எல்லாருமே ஒரே ஸ்டேட்ஸில் இருக்காங்க தான் வந்து விளையாட முடியும். ஒரு கேரக்டர் வந்து ஹை லெவலில் டெவலப் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து கம்மியான லெவலில் டெவலப் பண்ணியிருக்காருன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாட முடியாது. யார் ஒருத்தர் வந்து ஒரே மாதிரியான
கேரக்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரே டீமாக வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புது கேம் மோடுக்கான கேம் பிளே வந்து ஒரு லுக்காக ஒரு இமேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து டேமேஜ் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்கள் டீமோட பாயிண்ட்ஸும் சேர்த்து குறைக்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெஸ்ட் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் பேட்டில் ரேட்டிங் ரிசல்ட், இது எல்லாமே வந்து பேட்டில் முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட இண்டிவிஜுவல் ரெக்கார்டு அப்புறம் வேர்ல்டு ரெக்கார்டை வச்சு கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் கொடுப்பாங்க. வேர்ல்டு ஈவெண்ட் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பாயிண்ட்டை பொறுத்து வந்து அவங்க வந்து ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் முடிஞ்சானே இந்த வேர்ல்டு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பெஸ்ட்டு ஸ்கோர் அப்புறம் பேட்டில் கிரேட், அதுக்கப்புறம் பேட்டில் கிரேடுக்கு வந்து பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பேட்டில் கிரேடு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு பேட்டில் ரேட்டிங் வந்து வாங்கினா மட்டுமே வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஈவெண்ட் ரிவார்டு வந்து கிடைக்கும். வேர்ல்டு ஈவெண்ட் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க இன்பாக்ஸ்க்கே வந்து அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நியூ க்ரோத் கண்டென்ட், அப்புறம் ஏஜென்ட் லெவலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவில். அந்த ஏஜென்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீல்டு லெவலை தவிர்த்து இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஏஜென்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜென்ட் அப்புறம் ஹீரோ பேட்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த ஹீரோ பேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸை வந்து லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஹீரோ பேட்ஜ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜென்ட் பேட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க உரு கஸ்டமர் ஐஎஸ்ஓ இது வச்சு கூட வந்து உங்களால் வந்து ஏஜென்ட் பேட்சோட ஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் ஏஜென்ட் கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஈவெண்ட் கேம் மூலம் வந்து கிடைக்கும். இந்த ஏஜென்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட நீங்கள் வச்சுருக்க கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா போனஸ் ஸ்டாட்ஸும் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஹையர் லெவலில் வந்து இந்த ஏஜென்ட் பேட்ச் வந்து வச்சுருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஏஜென்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் பாயிண்ட்ஸ் வந்து தராங்க. இந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து அப்ளை ஆகும். இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். பார்த்திங்கன்னா ஆல் அட்டாக்ஸ், ஆல் டிஃபென்ஸ், மேக்ஸிமம் ஹெச்பி இது மாதிரி ஸ்டாட்ஸ் வந்து ஏஜென்ட் போனஸில் வந்து தராங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து எல்லா கேரக்டர்ஸுக்குமே அப்ளை ஆகும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஏஜென்ட் போனஸ் வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஜெர்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து ஷீல்ட் அகாடமி அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது பிளேயர்ஸ்க்கு வந்து இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நம்ம லெவல் 70 இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேடோ லேண்டில் முடித்ததுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்னு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெவல் 31-32 அப்படின்னு போகிறப்போ அது வந்து மேலேயும் வந்து நீங்கள் எந்த லெவலில் வந்து இருக்கீங்க சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவுமே நல்ல விஷயம். அது என்னென்ன யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க கேரக்டர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்கள ரேங்க்அப் பண்ணுறது, மாஸ்டரி பண்ணுறது, கீர் என்ஹான்ஸ்மெண்ட், டயர் 2 பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கன்சப்ஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து குறைச்சிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்பவுமே நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸும் இருக்காங்க. அப்புறம் ஒரு புது விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அலையன்ஸு சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோ ஸ்டோன், அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் மட்டுமே வந்து நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. இப்போ வந்து நீங்கள் வந்து டயர் 2 மெட்டீரியல்ஸும் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீதி கேமில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து அப்டேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு 9:30 காலையில் 5:30 வரையும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கும். காலைல 5:30 வந்து நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிரும். நார்மலான மெயின்டெனன்ஸ் டைம் கிடையாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விடிய காலையில் 4:00 மணிக்கிலேருந்து 11:00 வரையும் வந்து
மெயின்டெனன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட்டு 9:30 காலையில் 5:30 வரையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம விடிய காலையிலே வந்து இந்த அப்டேட் வந்து இறங்குறதுனால நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கேம் விளாட முடியும். இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கான ரிவார்டும் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. எனர்ஜி, அப்புறம் 5-star ஹீரோ செஸ்ட், அப்புறம் பூஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். மேலே இருக்க ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லோரையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.